ஹே காய், ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கோட கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்க்கலாம். அதாவது கரண்ட் அஃபேர் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலேட்டடான கொஸ்டின் ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம செப்டம்பர் 1லேருந்து 5th வரைக்கும் போட்டிருக்க கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ரீகால் பண்ணுற மாதிரியும் இருக்கும், அண்ட் அதில் இல்லாத ரெண்டு மூணு பாயிண்ட்ஸும் இதில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி செட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபி சேகர்கர் தான் வந்துட்டு அதோட ஹெட்டாக வந்து இருக்காங்க. அப்புறம் எந்த கண்ட்ரி வந்துட்டு ரஷ்யாவோட இருந்த மல்டி லேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்துட்டு விட்ரா பண்ணுறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. நெக்ஸ்ட் COVID-19 வார் போட் அப்படின்ற ரோபோட்டை வந்துட்டு டாக்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எந்த யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரணாப் முகர்ஜி வந்து இறந்துட்டாங்கன்றது தெரியும். அவங்க வந்து நம்ம இந்தியாவோட எத்தனாவது பிரசிடென்ட்னு கேட்குறாங்க. எத்தனாவதுனா 13th பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அடுத்து முஸ்தஃபா ஹட்பி அப்படின்றவங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. அவங்க எந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர்னு கேட்குறாங்க. எந்த கண்ட்ரினா லெபனான். அப்புறம் வந்துட்டு மெட்பாட் அப்படின்னு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மெடிசன் ட்ராலியை வந்து ரெடி பண்ணாங்க. எதுக்குன்னா COVID-19 அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டுக்கு ஃபுட்டும் மெடிசனும் கொடுக்கறதுக்காக டெவலப் பண்ணாங்க. இது யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 650 மில்லியன் யூரோஸ் வந்து கான்பூர் சிட்டி மெட்ரோ ரயில்வே லைனுக்காக இன்வெஸ்ட் பண்ண எந்த பேங்க் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். நெக்ஸ்ட் இந்தியன் எக்கானமி இந்த COVID-19 சிச்சுவேஷன்னால வந்துட்டு ரொம்ப டவுன் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டரில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23.9%. அடுத்து CSIR CMERI இது வந்து ஒரு வேர்ல்ட்லேயே இருக்கிற லார்ஜஸ்ட் சோலார் ட்ரீ வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ அது எந்த சிட்டியில் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா துர்காபூரில் வெஸ்ட் பெங்காலில். செப்டம்பர் மந்த்து வந்து என்ன மந்த்தாக வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் மந்த். ஃபர்ஸ்ட் எவர் சீப்ளைன் சர்வீஸ் வில் பி கமன்ஸ்டு ஃப்ரம் 31/2020 இன் விச் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா குஜராத். அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் ஆன LIC வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர் 1956. நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த COVID-19 இந்த சுச்சுவேஷனை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு கண்ட்ரி வந்துட்டு 3,500 crores வந்து லோன் வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அது எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். அப்புறம் ஓணம் அப்படின்றது ஒரு பிக்கஸ்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலாக இருக்கு. ஸோ இந்தியாவில் அது எந்த ஸ்டேட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா இந்தியா ஜப்பான் மினிஸ்ட்ரி மீட்டிங் வந்துட்டு நடந்துச்சு. ஸோ அதில் இந்தியாவை யார் ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் தான் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்தியன் யூடி லான்ச் இட்ஸ் 3rd ஸ்டீரோ சர்வே டு செக் அவுட் ஃபார் த ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் COVID-19. COVID-19க்கு அகேன்ஸ்ட் அந்த ஆன்டிபாடியை 3rd ஸ்டீரோ சர்வே வந்து எந்த இந்தியன் யூனியன் டெரிட்டரி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. நெக்ஸ்ட்டு எந்த இன்ஸ்டியூட் வந்துட்டு இந்தியாவோட ரியல் ஜிடிபி வந்து அடுத்த 21ல வந்துட்டு 10.9% வந்து கான்ட்ராக்ட் ஆகும்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து எந்த பேங்க் வந்துட்டு வர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிஷனான ஹோம் உட்சர்வ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ICICI பேங்க். அப்புறம் இந்த த காமன்வெல்த் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்ற அந்த புக்கோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர குவா. நெக்ஸ்ட்டு ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு பிளான் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. இப்போ ரீசெண்டாக 2 UT வந்து அதில் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற ஸ்டேட்ஸ் அண்ட் யூடி கூட இப்போ ஆட் ஆன யூடியோட சேர்த்து மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் அண்ட் யூடி இருக்குன்னு கேட்குறாங்க. மொத்தம் 26. ஸோ இப்போ ரீசெண்டாக ஆட் ஆனது யாருன்னா லடாக்கும் லக்ஷத்வீப்பும். ஸோ 2nd செப்டம்பர் என்னவா நம்ம அப்சர்வ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கோகோனட் டேவாக வந்து அப்சர்வ் பண்ணுறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கோகோனட் டேவோட தீம் என்னன்னு கேட்குறாங்க, இன்வெஸ்ட் இன் கோகோனட் டு சேவ் தி வேர்ல்டு. நெக்ஸ்ட்டு ஜால் சக்தி மினிஸ்ட்ரி வந்து வாட்டர் ஹீரோஸ் ஷேர் யோர் ஸ்டோரி கான்டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்துட்டு வாட்டரோட கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பீப்புள்ஸ் வந்து பீப்புள்ஸ்குள்ள ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு ஒரு கான்டெஸ்ட். இது வந்து செப்டம்பர் 1, 2020
31 August 2021 வரைக்கும் நடக்குது. ஸோ இதுல இந்த ஜால் சக்தி மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர் யாருன்னு கேக்குறாங்க, யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெகேந்திர சிங். அடுத்து எஸ்சிஓ டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட் வந்து நடந்துச்சு. ஸோ இதை ஹோஸ்ட் பண்ண சிட்டி எதுன்னு கேக்குறாங்க, நம்ம ஆல்ரெடி ரஷ்யான்னு பார்த்தோம், ரஷ்யாவில் மாஸ்கோவில்தான் வந்துட்டு இது நடந்துச்சு. சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம் ப்ரோக்ராம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க, அதோட நேம் என்னன்னு கேக்குறாங்க, அதோட நேம் வந்து மிஷன் கர்மா யோகி. Which union ministry is the implementation agency of Pranab Mantri Kisan Sampad Yojana? Yarna Ministry of Food Processing Industry. அப்புறம் 118 apps வந்து block பண்ணாங்க, அதாவது PUBG ஓட சேர்த்து ban பண்ணாங்க. So இது எந்த union ministry வந்து ban பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா Ministry of Electronic and Information Technology. நெக்ஸ்ட் இந்த 118 ஆப்பையும் எந்த செக்ஷன் படி பேன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 69A ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். நெக்ஸ்ட் எந்த மினிஸ்ட்ரி வந்து மெட்ரோ ரெயின் ஆப்ரேஷனுக்கு எஸ்ஓபி வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க, யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர். எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த COVID-19 மெட்ரோ ரயில் வந்து ஓடாமல் இருந்துச்சு, பட் இப்போ வந்துட்டு பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பட் ஒரு ஸ்டேட்ல மட்டும் அலோவ் பண்ணல, எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. அப்புறம் ரீசெண்டா செக்ரட்டரி ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ண செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி. ஸோ எந்த மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரியை வந்து சீஃப் ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், MOSPI. ஸோ US டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் 2020 ரிப்போர்ட் படி எந்த கண்ட்ரியில வந்து லார்ஜஸ்ட் நேவி இருக்குன்னு கேட்குறாங்க, எங்கன்னா சைனால. நெக்ஸ்ட் US இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபோரம் நடந்துச்சு, அந்த ஃபோரமோட தீம் என்னன்னு கேட்குறாங்க, என்னன்னா நேவிகேட்டிங் நியூ சேலஞ்சஸ். ஸோ பஜாஜ் ஹாலியான்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசடராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் குர்ரானா, அவங்கள தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் அம்பாசடராக இந்த சோபாட் ஸ்போர்ட்ஸ் மேன் பிராண்டுக்கு ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிராவோ. நெக்ஸ்ட் ஐபன் பெல் அப்படின்றவங்க அவங்களோட லாஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்சை 2015 வந்து விளையாண்டாங்க, அவங்க எல்லா ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எந்த கண்ட்ரியே சார்ந்தவங்கன்னு கேட்குறாங்க, எந்த கண்ட்ரினா இங்கிலாந்து. யார் வந்து இந்த இங்கிலீஷ் ப்ரோ அப்படின்ற ஃப்ரீ மொபைல் ஆப்பை வந்துட்டு லான்ச் பண்ணதுன்னு கேட்குறாங்க, யாருன்னா ரமேஷ் போக்ரியல் நிஷாந்த் அப்படின்றவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விச் ஸ்டேட் ஹஸ் லான்ச்ச்ட் எ கேம்பெயின் நேம் கங்காதி பாரத் சுஹோடா, யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஸோ இதோட வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான க்வெஸ்சன் ஆன்சர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இனி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸும் நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி 5th வரைக்கும் இருந்த கரண்ட் அஃபேர்ஸும் வந்துட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.